சொல்லுங்க ஜெயக்குமார். சாமி வணக்கம். சாமி வணக்கம் ஜெயக்குமார், சொல்லுங்க. சாமி, இன்னைக்கு காலையில வந்து நீங்க இந்த பல விஷயங்கள் வந்து நம்ம சத்தங்கம் கொடுத்து பேசுனீங்க. பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, கேட்டு முடிச்சதுக்கு பிறகும் ஒரு நம்மளுடைய மெய்ப்பொருளை நோக்கிய ஒரு திடீர் ஒரு பாய்ச்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு நிகழ்ந்தது சாமி. அப்ப அந்த அந்த நிகழ்வு வந்து அப்படி என்னன்னா, பாவத்துக்கிட்ட பாவத்துக்கும் பின்னால போய் நிக்கும் பொழுது எவ்விதமான சலனமும் அசைவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்றத கொஞ்சம் உணர்ந்தேன் சாமி. நானு அற்புதம் அப்படி நான் இருக்கும் பொழுது அப்ப எனக்கு ஒரு 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 கேள்வி ஒண்ணு பிறந்ததுங்க சாமி. அதாவது சாமி, இப்ப நம்ம வெட்டவெளி ஆகாசத்துல இப்ப நம்ம ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டு நோக்கி ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த உயரமா இங்க ஒரு தூரத்துல ஒரு டவர் தெரியுது பாருங்க, அந்த டவருக்கு பக்கத்துல ஒரு அரச மரம் தெரியுதா, அதுக்கு பக்கத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சிலுவ அடையாளமா சர்ச்சு கோபுரம் தெரியுதா. சோ வெட்டவெளியில ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க, இப்படி ஒவ்வொரு இடங்களையுமே சுத்தி 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 காட்டி காட்டி அதனுடைய தூரத்தை மத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்ல வேண்டி இருக்குதுங்க சாமி. அப்ப அதே மாதிரி இப்ப என்னுடைய கேள்வி வந்துங்க சாமி, இந்த அகந்தை அப்படின்றது வந்து பாவம் இல்லாமல் அதால வந்து சுயமாக எந்திரிக்க முடியுமா? பாவம் இருந்தால் மட்டும்தான், பாவம் வந்தால் மட்டும்தான் அகந்தை இங்க வேலை செய்ய முடியும், எந்திரிக்க முடியும், விரிய முடியுமா? ஏன்னா இங்க வந்து சாமி, நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு குழப்பமா இருக்கிறேன். அப்ப ஜெயக்குமார் குழப்பமாக இருக்கிறார், ஜெயக்குமார் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையா உணர்றாரு, ஜெயக்குமார் வந்து ஒரு அவசரகதியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு, ஜெயக்குமார் பசியோட இருக்க. சோ இந்த நான் சொன்ன இந்த எல்லாம் ஜெயக்குமாருக்கு அடுத்து வர்றது எல்லாமே உணர்ச்சிகள் சொல்லலாம் அல்லது பாவங்கள் சொல்லலாமா சாமி? அப்ப இந்த பாவம் அப்படின்னு சொல்றதும் அகந்தைன்னு சொல்றதும் ஏறக்குறைய ஒன்னாங்க சாமி. அப்ப பாவம் இல்லாமல் அகந்தையால எந்திரிக்கவே முடியாது, ஜட சேர்க்கை இல்லாமல் அதுக்கு இருப்பு இல்ல. உணர்ச்சிகள் எல்லாம் ஜடம், ஜட இயக்கங்கள், ஜட இயக்க பழைய பதிவுகள், அது பேர் தான் வசனிகள். அதனுடைய தலைவன் மாதிரி அது மார்ச்சான் பண்ணிக்கிட்டே இருக்கு. புரியுதா? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 சினிமால வந்து காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குல்ல தொடர்ச்சியா, அந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்டத வந்து அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் தொடர்றாங்க, கதை கருவும் தொடருது. கரெக்ட். அது கதை கருன்றது பாவங்களுடைய கூட்டமைப்பு தானே? ஓ சரிங்க சாமி. ஒரு மகாபாரதம்ன்றது பாவங்கள் தானே, கரு மையங்கள் கொண்ட கதை அமைப்புல கதாபாத்திரங்கள் உலவுறது பேர் தானே அதனுடைய அந்த புராணம் மகாபாரதம்ன்ற ஒரு பெரிய இது. அந்த மாதிரி ஜெயக்குமாரம் வந்து பல பழைய பதிவுகள் வந்து உணர்ச்சிகளாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வெட்டவெளியில வெட்டவெளி பூரா ஆன்மா பரவி இருக்கு, வெட்டவெளி எல்லாம் ஆன்மாலதான் இருக்கு, வெட்டவெளி எல்லாம் ஆன்மால இருக்குங்க. அந்த வெட்டவெளியில இருக்கிற ஜெயக்குமாரனுடைய வாசனை பதிவுகள் எல்லாம் கூட இந்த ஜென்மத்துல ஜெயக்குமார் அதுக்கு பேர். புரியுதா? அதெல்லாம் கூட அகந்தையும் அகந்தையும் ஒண்ணாங்க சாமி. ஆமா, ஜெயக்குமார்ன்ற பெயர் மூலமா பெயரை சொல்ல மாட்டீங்க நீங்க. எனக்கு எனக்கு என்னடா இது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு, அந்த எனக்கு பின்னாடி இருக்கிறது நான் பாவம், அந்த நான் பாவம் ஜெயக்குமாருடைய பாவம் தானே? ஓ சரிங்க சாமி, சரிங்க சாமி. நீங்க எல்லாரும் அவங்க பேரை சொல்லி நினைச்சுக்க மாட்டாங்க, நான் கூட உபயோகிக்க மாட்டாங்க, பேசும்போது சொல்லி ஆகணும், நான் பண்ணிடுறேன், நான் பாத்துக்கறேன், நான் செய்ய முடியாது, புரியுதுங்களா? நான் நல்லவன், நான் ரொம்ப ஆரோக்கியம், நான் வந்து ஆரோக்கியமற்றவன், நான் வீக்கானவன், மெலிந்தவன், உடல் சுடல் சம்பந்தமாகவும் நான் பாவம் கொள்ளும், மன சம்பந்தமாவும் என்ன சொல்லும், நான் வந்து ரொம்ப கோழை, நான் பயந்தவன், நான் வெட்ட சுபாவம் உடையவன். இப்ப நானுக்கு பக்கத்துல தானே மனத்தினோட குணங்களும் வருது,
அந்த இரட்டைகளும் வருது, உடலினுடைய இரட்டைகளும் வருது. அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நானுடைய குழந்தையான என்னுடைய குரூப் புரியுதா, எனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு அடுத்தது புரியுதா. அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த பாவம் வந்து என்ன பண்ணுது, உப குரூப் அதனோட கீழே இருக்கிற பெரிய குரூப் என்னுடைய குரூப் போகுது. எனக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கா, எனக்கு நல்ல பில்டிங் வீடு மன அமைஞ்சிருக்கு, மாடு சுற்றம் எல்லாம் அமைஞ்சிருக்கு, நல்ல நண்பர்கள் அமைஞ்சிருக்காங்க, நல்ல ஆரோக்கியம் அமைஞ்சிருக்கு, நல்ல அழகு எனக்கு அமைஞ்சிருக்கு, நல்ல படிப்பு அமைஞ்சிருக்கு, அப்படிலாம் என்னுடைய குரூப் இல்ல, என்னுடைய குரூப் இதெல்லாம் பாவங்கள் தானே. இந்த பாவங்கள் எல்லாம் வந்து அந்த பொருள்கள் எல்லாமே ஜட பொருட்கள் இல்ல, படிப்புக்கு படிப்புன்னே தெரியாது. புஸ்தகத்துல இருக்கிற சொற்றொடர்களா இருக்கிற ஏட்டு கல்விக்கு வந்து நாங்க ஏதோ அறிவு கொடுத்துட்டுக்கும் தெரியாது, கரெக்டா? அது என்னுடைய பாவம் தானே ப்ராசஸ் பண்ணது. எனக்கு வந்து இந்த மேக்ஸ வந்து முடிச்சாகணும், இந்த மேக்ஸ முடிச்சு நான் பாஸ் பண்ணணும், நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும், அப்புறம் பிஹெச்டி பண்ணணும், அப்படி இப்படின்னுட்டுலாம் அதை வெட்டி வெட்டி நான் வந்து மிளிர ஆரம்பிக்கிறதுல என்னுடைய படிப்பை வச்சு நானும் என்னுடைய சொல்ட்டு சொல்ட்டு வர்றத எல்லாம் ஜட உணர்ச்சிகளா இல்லையா, நானே ஜடம் புரியுதா, நானுக்கே தனி இருப்பு இல்ல புரியுதுங்களா. நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்றது கூட வந்து உடம்பா உட்கார்ந்துருக்கேன்னு அர்த்தம், கரெக்டா? இல்ல நான் வந்து ரொம்ப பயந்து கிடக்க அப்படின்றது உடனே மனச மனத்தோட அங்க இருக்கணும் பாவம். மனமும் ஜட பொருள், இதுவும் ஸ்தூல உடம்பும் ஜடப்பொருள், உலகமும் ஜடப்பொருள், எதுக்குமே சுயறிவு கிடையாது. சுயறிவு தான் சுரூபங்கள் கிடையாதுங்க, அது பேரறிவு கிடையாது. இதோட வச்ச சங்காத்தத்துக்கு தலைமை நாயகனா கதாநாயகனா அகந்த எழுந்துக்கு, அது இந்த ஜென்மக்குள்ள ஜெயக்குமார் தானே, நானுக்கு முன்னாடி இருக்கிறதும் ஜெயக்குமார், எனக்கு என்னுடைய எண்ணில் என்னால் என்னை எல்லாத்துலயும் இருக்கிறது. பொழுதன்னைக்கும் வந்து நம்ம ஜெயக்குமார் பாக்குறாரு, ஜெயக்குமார் பேசுறாரு, ஜெயக்குமார் கோவப்படுறாரு அப்படின்னு சொன்னோம்னா என்னடா இலக்கணத்தோட பேசுறாரு, ஒருவேளை பைத்தியமா இருப்பாரான்னு நினைச்சிருவாங்க. நம்ம வந்து இந்த நான் எனக்கு என்னால் அப்படின்னு நம்ம போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதுவும் இந்த உடலை சார்ந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த உணர்ச்சிகளை சார்ந்து மனசை சார்ந்து அப்படி இரட்டைகளா வந்துகிட்டா, அப்ப இரட்டைகள் வந்து உடல் சார்ந்த அளவுலயும் இரட்டைகள் வருது, மனம் சார்ந்த அளவுலயும் இரட்டைகள் வருது. ஆமா, கவனம் சார்ந்த அறவைகளும் இரட்டைகள் வருது, இரட்டைகள் வருது. ஆமா, கவனம் சார்ந்த அறவுகளை எப்படி நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், ஐயோ நான் கவனிக்கல எனக்கு தெரியாதுன்றதெல்லாம் வந்து கவனம் திசைக்கின இடம் தானே. என்னங்க அது, அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்க. நேற்றுக்கு அந்த பக்கத்து வீட்டுல உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன நடந்தது தெரியுமா, என்ன தெரியுமான்னு கேட்கும்போது உங்க அறியாமைய வெளில கொண்டு வராங்களா. சோ அப்ப நேத்திக்கு அவருக்கு தெரிஞ்ச ஏதோ நிகழ்வு நடக்கும்பொழுது உங்களுக்கு தெரியாம இருந்த அறியாம அங்க இருந்தது இல்ல, திருப்பி கவனமும் அறிவு அறியாமைய ஒட்டி வெட்டி வருது சுட்டறிவை. மொத்த உலகமும் இதை தவிர வேற எங்க மேயறாங்க, அவங்க வாழறாங்க, அதனால இங்க எங்கேயுமே வந்து உண்மையே இல்ல. பிரபஞ்சத்தோட சேர்த்து தனிமனிதனுடைய கவனம், தனிமனிதனுடைய உணர்ச்சி மன உணர்ச்சிகள், தனிமனிதனுடைய ஸ்தூல உடல் உணர்ச்சிகள், அப்புறம் உலக பற்று உணர்ச்சிகள் எல்லாமே இரட்டைகள் பொறுமா. இது எல்லாமே பெரிய பிராட் ஹெட்டிங்ல நான் எழுதி போட்டிருந்தேன். இந்த மெய்ஞான பல்கலைக்கழகம் பசங்க எடுக்கும் பொழுது என்ன எடுத்திருந்தேன், அறிதல் புரிதல் தெரிதல், அதுக்கு ஆப்போசிட்டான அறியாமை புரியாமை தெரியாமை தெரியாமை, இதுதான. இதை தவிர இந்த மனித சமுதாயம் என்னவா இருந்துட முடியும், இதுல ஆன்மீகமே இல்லப்பான்ற பொறுமை. இன்னைக்கு நடக்கிற ஆன்மீகம் கூட நான் என்ன சொல்றேன், இவங்க இதுக்குள்ளேயே என்ன எதுன்னு புரியாம இந்த சயின்ஸே போய் பார்க்காம இது கடந்து இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அற்புதமான வார்த்தையான உள்கலை, இதுதான் உள்ளுப்பா, இந்த உள்ளே கடந்து மெய்ப்பொருள் இருக்குப்பா, சுரூபம் இருக்குப்பா அப்படின்னு இலக்கணம் படைச்ச மகரிஷி வரைக்கும் வாழ்ந்த நாட்டுல, நால்வர்கள் வாழ்ந்த நாட்டுல, 63 நாயன்மார்கள் வாழ்ந்த நாட்டுல, ஆழ்வார்கள் வாழ்ந்த நாட்டுல, பெரிய பெரிய யோகிகள் சித்தர்கள் வாழ்ந்த இந்திய துணை கண்டத்துல பாரத நாட்டுல, இதெல்லாமே புரியாம இன்னைக்கு ஆன்மீகம் ஒரு கடந்த 300 வருஷமா கூத்தடிக்குது, ரமணரையும் மூடி மறைச்சிடுச்சுல்ல புரியுதுங்களா. மனிதனை எங்கயும் திசை திருப்புது இல்ல, விழிச்ச பிறகு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்குல்ல,
புத்தி மூலமாக இவங்களுடைய கற்பனைகளை தானே விரிக்கிறாங்க அவங்க. இவங்களுடைய காட்சி பொருளா என்னமோ என்னமோ இவங்க கண்டுட்டாங்களாம், புரியுதுங்களா? உடனே வாய்ப்புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு தெரியாம மேம்போக்கா பெரிய பெரிய அமைப்புகளை நிறுவி அந்த அமைப்புகள்ல வந்து நாம் பண்றதுதான்டா இங்க ஆன்மீகம்ன்ற மாதிரி உலக நாடுகள் வரைக்கும் போய் பேசுறாங்க, புரியுதுங்களா? எங்கெங்கெல்லாம் போய் இத முட்டாள்தனத்தை விரிச்சுக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? ஆன்மீகம் சொல்ற பேர்ல ஆன்மீகம்ன்றது உள்ள கடந்ததா இருக்கணும், மூன்று நிலைகளை கடந்ததா இருக்கும். விழிச்ச பிறகு புத்தி மூலமாக ஏன்னா இவங்க வந்து உணரல, புரியுதுங்களா? இவங்க உணராமல் ஒன்று ரெண்டு இதுல வந்து, அதாவது என்ன என்ன வந்து அதுக்கு போற பாதையை பார்க்கும் பொழுதே வந்து இவங்களுக்குள்ள அகந்தையா இருக்கிற இவங்களுடைய அறியாமைகளை என்ன பண்ணிருச்சு, எதற்க ஜனசமுதாயம் வந்து இவங்களுக்கு நமஸ்காரமும் இதுவும் மரியாதையும் இதுவும் செலுத்தும் போது ஐயோ நம்ம என்னவோ ஆயிட்டோம் என்னவோ ஆயிட்டோம் போன்றது அப்படின்னு எண்ணமே என்னன்னு தெரியல. மனம் வந்து இரட்டைகளால கட்டப்பட்டதுன்னு தெரியல. அந்த இரட்டைகளுக்கு நடுவுல நான் வந்து மனமா உலகமா விரிஞ்சுகிட்டு இருக்குன்னு தெரியல. மனமும் உலகமும் ரெண்டு வேற வேற கிடையாதுன்னு தெரியாது. அப்ப அவர் வந்து மனத்துக்குள்ள சிக்கிக்கிட்டவர், மனத்துக்குள்ள மனமா இருக்கிற நான் மயமா இருக்கிற ஒருத்தர் வந்து மனத்தையே கடக்காதவர், எண்ணங்களாகவே உணர்ச்சி மயங்களாகவே விவகரித்து கொண்டு இருக்கின்றவர், அதுக்குள்ள உள்கலந்த மெய்ப்பொருளை தரிசிக்காதவர், இதுக்கே அவர் பிரமிச்சு ஆனா இந்த உண்மைகளை எக்குத்தக்கா புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய விஞ்ஞானமும் தெரியாம உணரவும் உணராம ஏதோ பிதற்றும் பொழுது சாதாரண பாமர மனுஷன் வந்து அடியோட அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் உடம்புன்னு நினைச்சிருக்கவன். அவன் என்ன பண்றான், ஐயோ இவர் வந்து என்னமோ பேசுறாரு, அதனால பெட்டர் வந்து இவரை வந்து பகைச்சிக்க வேண்டாம், இல்லாட்டி இவர்கிட்ட வந்து ஒண்ணும் இது காமிச்சுக்க வேண்டாம், இவர் ஏதோ கடவுள் நிலையமா இருப்பார் போல டமால் உழறான். உழுந்து ஒண்ணு அவனை பார்த்த உடனே இன்னொரு பத்து பேர் வரும், பத்து பேர் வந்து உலகமே உழுது. அப்புறம் அவங்களுக்கு அந்த பிரமிப்புல என்ன பண்றாங்க, பணம் கிணம் எல்லாம் கொடுக்கறாங்க. அவர் உணரல, உணரதுனால அவர் மனத்தை தான் விரிச்சிட்டு இருப்பாரு. அவருடைய இரட்டை உணர்ச்சிகள்ல இரட்டை உணர்ச்சிகள் யாருக்குன்னு அவர் விசாரிக்கல, விசாரிக்கல. நானுடைய சயின்ஸ் கடந்து போகல, தானே போய் தரிசிக்கல. எனக்கு வந்து சாமி இந்த எண்ணங்களை பாக்குறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு குழப்பமான விஷயமா இருந்தது. அதை காட்டிலும் பாவங்களை பாக்குறது பெரும் குழப்பமாவும் ஒரு கஷ்டமாவும் இருந்தது சாமி. இப்ப வந்து சாமி எனக்கு சத்சங்கம் எனக்கு நிறைய நீங்க கொடுத்துருக்கீங்க சாமி. நீங்க இப்ப வந்து முதல்ல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து சாமி இந்த பாவங்களை பாக்குறதுல அறிதல் புரிதல் தெளிதல் அப்படின்றது வந்து தெளிதல் இல்ல தெரிதல் தெரிதல் தெரிதல்ல வந்து நிறைவு அடைஞ்சிருக்கேன் சாமி. இப்ப நான் வந்து அடுத்தது வந்து சாமி இப்ப வந்து பாவங்களை வந்து துல்லியமாக நல்ல தங்கு தடை இல்லாம பார்க்க முடியுது சிரமம் இல்லாம. ஆமா அந்த பாவங்களை வந்து பார்க்கும் பொழுது இப்ப பின்னால வந்து பாக்குறது பின்னால இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு இருக்கிறேன்னு சொல்ல முடியல பாக்குறேன்னு சொல்ல முடியல சாமி. அது சொல்ல முடியாது குமார், நீங்க ஒண்ணு இது பண்ணு. பாவிப்பவன் தான் அடுத்த லெவல்ல பாவம் வந்து உணர்ச்சியை சார்ந்தது, கரெக்டா? நீங்க பார்த்து கொண்டிருக்கின்றேன், உள்ளுக்குள்ள எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன், உணர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய உணர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றேன், என்னுள் எழும்பியதை பார்த்து கொண்டிருக்கின்றேன்னாலே அந்த உள்ள எழும்பி அந்நியமா நீங்க பார்க்கும் தன்மையா இருக்கிறது ஒரு உணர்ச்சி தானே, அதுவே பாமம் தானே. அத பார்க்கும் பொழுது பார்த்தால் மயமா இருப்பீங்களே தவிர அந்நியப்பட்டு பாவத்தை எப்படி பார்க்க முடியும்? பாவமே பார்த்தால் மயமா இருக்கு, புரியுதுங்களா? எதன் மூலமாக பார்த்தல் மயமா இருக்கு சாமி? இல்ல பாவனையே பார்த்தல்,
பாவனையே பார்த்தல் இருக்கிறது பாவனை. ஆமா, எப்ப பாரு சதா பார்த்தல் நினைத்தல் எல்லா வினை சொற்களையும் போட்டதுங்களேன். நான் வந்து எப்ப பாரு இதுக்குள்ள மூழ்கி கடத்தல் பேரு தான் வந்து பாவித்தல். கரெக்டா, பாவம் எல்லா வினை சொற்களையும் போடுங்க. உட்கார்ந்திருத்தல், நினைத்து கொண்டிருத்தல், வெறுத்து கொண்டிருத்தல், சலித்துக் கொண்டிருத்தல், சந்தோஷித்துக் கொண்டிருத்தல் அப்படின்னு எல்லா இருத்தல் பலவிதமான வினைச்சொற்களோட சேர்ந்த இருத்தல் மயமா இருக்கிறது என்ன பாவம். இந்த பாவத்தை நோக்கும் பொழுது பின்னால ஒரு சலனம் இல்லாத ரொம்ப அமைதியான அசைவில்லாத ஒரு 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 இருப்ப வந்து ஒரு உணர முடியுதுங்க சாமி. சூப்பர். அதாவது பாவமயமா இருந்துட்டு இருக்கீங்க. பாவமயமா இருப்பவனை வந்து கேள்வி கேட்காம அந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுதே அது என்ன பார்வையா இருக்க முடியும்? எப்படிப்பா நீ வந்து சலித்து கொண்டு இருப்பவனா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை. அப்படி பார்க்கும் பொழுது அது காணல் நீர் மாதிரி பிரிஞ்சிடும். புரியுதா? உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அடுத்தது அந்த இடத்த வேற ஒரு பாவம் நிரப்ப போகுது, வேற ஒரு பாவித்தல் மயமா மாறப்போகுது. சோ பாவித்தல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன தவிர அந்த அடிப்படையாக இருப்பற இருப்பு வந்து மாற்றத்துக்கு ஆட்படாத, அசைவுக்கு ஆட்படாத, புரியுதா, எதிரிட்டு அறிய முடியாத, தோற்றத்துக்கு ஆட்படாத, குணம் குறிக்கு ஆட்படாத, ஆட்படாத ஆட்படாதுன்னு அத்தனை வினைச்சொற்களுக்கும் ஆப்போசிட் போட்டுக்கல. புரியுதா? தூள ஆகாயம் போன்ற இருப்பு கூட இல்லாத. அததான் நீங்க வந்து அற்புதமா சொன்னீங்க. இப்போ அதுக்குள்ள ஒண்ணு இருக்குன்றது மட்டும் அத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, உணர்றீங்க. புரியுதா? இப்ப வந்து ஒரு தலித்த ஜெயக்குமார், புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஜெயக்குமார், அந்த புலம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த ஜெயக்குமார் புலம்பிக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களை அறியாமையே அந்த மைய புள்ளி வந்து உங்களை ஈர்க்குது. பாவத்தினோட சென்டருக்கு வா, பாவிப்பவனுடைய சென்டர்ல வா, உள்ளவா, உள்ளவான்னு உள்ள மேக்னட் மாதிரி அது ஈர்க்குது. ஆன்ம பொருள் அது ஈர்த்து என்ன பண்ணுது, அது ஈர்க்கும் பொழுது என்ன ஆகுது, மேலே இருந்த அந்த பாவம் வந்து காணாம போயிருக்கு. ஒரு பெரிய அசைவற்ற தன்மையும் அப்புறம் அமைதியும் ஒரு பரமசாந்தமும் ரெண்டும் ஒரு சேர கூடி கொண்டிருக்கிற ஒரு கர்ப்பகிரகம் மாதிரியான ஒரு இருப்பு வந்து உங்களை ஈர்க்குது. இதுதான் ஆக்சுவலா வந்து அந்த ஞான பொருள். இத வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து விவரிக்கிற அளவுக்கு நீங்க உள்ள வந்ததுனால எனக்கும் அதுக்கு உண்டான வார்த்தைகள் வருது. புரியுதா? இப்ப உங்க பத்து பாக்குறது இப்ப எளிமையா இருக்கு சார். உள்ள பாவத்தை வந்த உடனே பாக்குறது ரெட்டைகள்ல வந்து இது என்னவோ வருது, சந்தோஷ உணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி, அல்லது கருப்பு சளிப்பு உணர்ச்சியா வந்திருக்கு, அல்லது சூரிப்பான உணர்ச்சியா வந்து அப்படின்னு அந்த ஒரு அடையாளம் கண்டுற முடியுது சாமி. கண்டவனு பின்னால ஜெயக்குமாரு இப்படியாக அப்படின்னு அந்த ஒரு ஒரு தெளிவு அங்க இருந்துருது சாமி. அப்புறம் பின்னால பார்த்தா அங்க அசை இல்லாம என்னடா இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் முயற்சிக்க போகணும்னு பார்த்தோம்னா அங்க அமைதியா என்னமோ என்னமோ அப்படி அமைதியா என்ன அசையாம அப்படின்ட்டு அங்கேயே அப்படி இருக்குது சாமி. உங்களை அமுத்திடும், அமுத்திடும், உங்களை வந்து சாப்பிட்டுடும். சாப்பிட்டுடும் எழுந்த அந்த பாவத்தை அப்படியே முழுங்கிடும், கபலீகரம் பண்ணிடும். இதுதான் வந்து ஆன்ம பொருளே. ஆன்ம பொருளை வந்து நீங்க எதிரிட்டு நோக்க முடியாது, எதிரிட்டு வந்து அதை வந்து விவரிக்க முடியாது. விவரிப்பவனை சாப்பாட சாப்பிடும், பார்ப்பவனை இருக்க விட்டாம பண்ணிடும். அததான் வந்து தாயுமானவ சுவாமிகள் வந்து பாடுறாரு, தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது. இதுதான் அந்த தானான தன்மயம். தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது, தலைப்பட்டு அங்கே போனாலும். இப்ப இந்த பாவத்தை, சரி இந்த பாவத்தை தான் பாப்போமே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எழுந்த இடத்துலயே உங்களை சாப்பிடும். உணர முடியுது சாமி, கபலீகரம் பண்ணிடும். தலைப்பட்டு அங்கே போனாலும் போய் ஒழிப்பது அல்லாது புலம் வேறு என்றாம். ஒழிப்பதுன்னா என்னன்னா
அதாவது இப்ப நீங்க கர்ப்ப கிரகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்பாளுக்கு முன்னாடியும் சிவலிங்கத்துக்கு முன்னாடியும் ஆர்த்தி காலத்தான், வேற தீபங்களே இருக்காது, சின்னதா ஒரே ஒரு தீபம் இருக்கும் கர்ப்ப கிரகத்துல. இந்த விளக்குகள் மின்சார விளக்குகள் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க பல்புகள். நம்ம ஆர்த்தி காமிக்கும் போது பார்த்தோம்னா சிவலிங்கத்தை பார்த்தோம்னா அம்பாளை பார்த்துவோம். இது எல்லாம் தீபங்கள் தான் அவங்கள ஒளிர் வச்சுட்டு இருக்கோம். இந்த கற்பூர தீபத்தை கூட கிட்ட போய் காமிப்பாங்க. மீதி தீபங்கள்லாம் எண்ணெயால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒளி தீபங்கள் பொறுமா, அதுக்கு ஃபியூயல் இருக்கு. இது வந்து கற்பூரம் வந்து தானே பஸ்பமாற தீபம். ஏன் கற்பூரத்துல காமிக்கிறாங்கன்னா இதுதான் நீங்க வந்து இந்த பாவத்தை பார்க்க போறீங்கல்ல, அந்த பாவிப்பவனை வந்து சலிக்கின்ற ஜெயக்குமார அந்த பாவத்துக்கு பாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாவம் எரியறது பேர் தான் கற்பூரம் எரியற மாதிரி. அது எரிஞ்சு என்ன பண்ணது பேரு இருப்ப காமிக்கிறது உண்டா ஒரு குரு தொடர்புன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, நாங்க நான் வந்து அலக்கழியே அந்த உண்மை பொருள் நெருங்க முடியாம அந்த ஒவ்வொரு நேரம் பேசும் பொழுது இந்த இடம் சொல்லி நீங்க சுத்தி காட்டுறீங்க. ஒரு நேரம் வரும்போது இந்த இடத்துலதான் இதுதான் இந்த இடம் தான் இப்படிதான் இப்படிதான் இதுதான் அப்படின்னு சுத்தி காட்டிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. இதுதான் இங்கதான் நம்ம வந்து ஒரு குருவினுடைய அனுகிரகமும் அந்த செயல்பாடும் எப்படி எப்படி எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இந்த காலையில நீங்க அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க சாமி, இந்த ரொம்ப வருத்தப்படுற ஜெயக்குமாரா கோவப்படுற ஜெயக்குமாரா அப்படின்னு அந்த பாவங்களை பத்தி பேசுறது ஒரு திடீர் உள்பாய்ச்சலா நிகழ்ந்தவனேதான் எனக்கு அடுத்த க்வெஸ்சன் வந்துருச்சு சாமி. அகந்தின்னு சொல்றது பாவம் இல்லாம நீ எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கிளீனா வந்துருச்சு. அப்ப ஒரு குருவுடைய அந்த தொடர்பு அப்படின்றது வந்து சொல்றீங்க சாமி, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அப்படின்னு. ஓ அப்ப நம்ம இந்த இடத்த விட்டு நான் தாண்டக்கூடாது. ஆமா இந்த இடம் சொல்லும் போது கொஞ்சம் சாமி சொல்ற நேரத்தை தாண்டக்கூடாது. அப்ப ஒரு குருவோட தொடர்புகள் வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்து ஒரு வேலை செய்யுது சாமி. அழுதுருக்கிறேன் பாவத்தனால பாக்கவே முடியல, எனக்கு பாவம்ன்றத வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல, தொட முடியல, நெருங்க முடியல அப்படின்னு. இப்ப வந்து குருவோட தொடர்புலயே இருந்து இருந்தா பெரியவங்க சொல்றாங்க ஒரு சீடனுக்கு அப்போதைக்கு அப்போது குருவினுடைய தொடர்பு ரொம்ப அவசியம். பெரியவங்க சொல்லிட்டு இருக்கிறது இதுதான்ன்றது இப்பதான் சாமி புரியும். இல்லாட்டா என்னால இந்த இடம் வந்து இன்னும் பிடிக்கவே முடியாது சாமி. ஆமா அதனால வந்து இங்க வந்து ஈவன் உடன் வசிப்பது குடும்பத்தாருடன் வசிப்பது கூட இந்த காலத்துல சாத்தியம் இல்ல. மொத்த குடும்பத்தோடையுமே உங்க மனைவி மக்கள் அப்பா அம்மா எல்லாரோடையுமே பக்கத்தே வசிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இத உணர்ந்தவங்கதான் கூட எடுத்து செல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானத்தையும் இதை கையாளுறோம். நீங்க பேசுறது அக்ராஸ் வந்து உங்க உணர்வு நிலையிலயே இது வந்து இப்ப ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்தது உலக மக்கள் எல்லாமே சுட சுட இதை பார்க்க முடியும். கரெக்ட் லைவ் கிட்டத்தட்ட லைவ் ரிலே. அதனால என்னதான் லைவ் ரிலேவா இருந்தாலும் அவங்களுடைய கோஷத்து மூலமா அவர்கள் தனித்த அகந்தியாகவே கேட்டுக் கொண்டிருப்பதனால் ஒருமா இந்த சத்தங்களை அவங்களுக்கு வந்து செய்தியாத்தான் போய் முடியும். புரியுதா? செய்தியாதான் போய் முடியும். அது வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் மாதிரி அடுத்த செய்தியா தான் இருக்கும். லாபம் கொண்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிட்டு இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அதாவது அஞ்சு கோஷங்கள்ல ஐயோ ஐயா சொல்றதெல்லாம் விஞ்ஞானம் அற்புதமான ஆன்மஞானம் எனக்கு இதுதான் வேணும்னு தாமம் கொண்டுட்டு உள்ள பாத்துட்டாங்க தெரியுமா, வர முடியாம தவிக்கிறாங்க தெரியுமா. அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு லேயரா கிழிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாயை திரைய. உண்மையான குருன்றத உடனே கண்டுபிடிச்சிடலாம் உங்ககிட்ட வந்ததுக்கு பிறகு. கழுத்தை பிடிச்சு எங்கேயும் திரும்ப விடாம உள்ளுக்குள்ள தள்ளுறீங்க, பிடிச்சு வன்கொலையா தள்ளுறீங்க. ஆமா இந்த ஒரு செயல்பாடு இதுவரைக்கும் எத்தனையோ குருமார்கிட்ட நான் பாக்கல.
நான் பார்த்ததுக்குள்ள அந்த அந்த குருமாருடைய தன்னுடைய சுய செல்வாக்க எல்லாருக்கும் மத்தியில வந்து தெரிஞ்சுப்படுத்தி காட்டுவதுல மட்டும்தான் வந்து தெல்ல தெளிவாக இருந்தாங்க. ஒளியே நான் வந்து சுயமா எனக்குள்ள உள்ள திரும்பி போறதுக்கு வந்து அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கழுத்தை பிடிச்சு உள்ள தள்ளுறீங்க. உள்ள சுயத்தை உணர்ந்தவன் பேர் தான் சுவாமி. சுவாமி சுவாமின்னு அருகதையா ஒருத்தர கூப்பிடலாம்னா கடவுளை என்னன்னு சொல்றோம், தமிழ்ல வந்து சாமின்றோம், சம்ஸ்கிருதத்துல சுவாமி. சுவாமி சுயமாகவே இருப்பவர், சுயம்புவாகவே இருக்கிற அறிவு பொருளாகவே உடல் கொண்டு வந்தவரை சுவாமின்னு சொல்லணும். இங்க உணர்ந்தவரைதான் இங்க சுவாமின்னே சொல்லணும். இது எல்லாம் ஆ சாமி ஒரு சீடனுமே சாமி. ஆரம்பத்துல வந்து குருட்ட வரும் பொழுது வந்து அவரை பௌதிக உடலாதான் இப்ப நான் என்னையவே சொல்றேன் சாமி, உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு பௌதிகமான ஒரு ஒரு மனிதர், உயர்ந்த மனிதர், நல்ல உயர்ந்த நோக்குடையவர், உயர்ந்த நிலையை அறிந்தவர் அப்படின்றது எல்லாமே பௌதிகமா தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா நாளாக நாளாக அந்த தொடர்புல வந்து 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 நீங்க என்னை உள்ளுக்குள்ள தள்ளும் பொழுது, நான் உள்ளுக்குள்ள பார்த்துட்டு திரும்பி உங்களை பார்க்கும் பொழுது உங்களை வந்து பௌதிகமா பாக்குறதுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்குதுங்க சாமி. பௌதிகத்தை கடந்துருவீங்க. உங்களை வந்து உங்க மனத்தை கடக்கும் போது என்னுடைய என்னுடைய மனத்தை கடந்த நிலை பாப்பீங்க. உங்களுடைய புத்தியில இரட்டை உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகிற நிலைகளை நீ கடக்கும் போது என்னையும் புத்தியில இரட்டை உணர்ச்சிகளை கடந்தவரா அடுத்த மேல் நிலையில இருக்கிறவரா பாப்பீங்க. உங்க பாவத்தையே அகண்டையே கடக்கும் பொழுது என்ன சுவாமியா பாத்துருவீங்க, நீங்களும் சுவாமியா இருப்பீங்க. ஒரு அற்புதமான ஒரு தொடர்பு சாமி. எடுத்த எடுப்புல பெரியவங்க சொல்றாங்க குருவ பௌதிக உடலா பாக்காத, குருவ பௌதிக உடலா பாக்காதன்னா இந்த வாசகத்தையே வந்து ஒருத்தன் கேட்டுட்டு இருந்தானா எப்படி மாறுறது? அப்ப குருவோடைய தொடர்புல இருக்க இருக்க இருக்கதான் இந்த ஒரு ரசவாதம் உள்ள நடந்து நடந்துதான் திரும்பி வெளியில பாக்கும்போது குரு பௌதிக உடல் அல்ல அப்படின்ற உணர்வும் தெளிவும் ஏற்படுதுங்க சாமி. ஆமாங்க சாமி, உண்மையில ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகள் தாங்க சாமி உங்களுடைய இருக்கக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சாமி. ஆமா, இது வந்து நீங்க இது வந்து நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கோம், வர முடியாதவனே ஜென்மத்துல வந்து உடல்ல தெம்பு இல்லாதவனே கடைசி காலத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இது வந்து அட்லீஸ்ட் செவி வழி செய்தியா போய் அவங்க கேட்டுக்காங்கன்னா கூட அவங்க ஆக்சுவலா உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த சத்சங்கத்தை ஒருத்தர் கேட்டுட்டாரு வச்சுங்களேன், ஏற்பட்ட ஒரு ஆன்மாவா மிளிர்ற அந்த உணர்வுல நீங்க தோன்ற அந்த விதங்களை நீங்களும் நானும் வந்து நுட்பமா உணர்ந்து அந்த உணர்வை பேசிக்கிட்டு இருக்கோம், இல்ல பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அத வந்து ஒருத்தர் வந்து சாக போறவர் வச்சுக்கோங்க, ரொம்ப வயசு அவருக்கு எதிர்த்து அந்த சத்சங்கம் கிடைச்சதுன்னா இப்ப வந்து அவர் இத வந்து இந்த ஸ்தூல உடல் வந்து அவருக்கு மறைய போறது, இத வந்து கேட்டுட்டாரு. ஆனா இந்த இந்த உண்மை வந்து அவரை போய் தாக்கிடும். தாக்கினது வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது இல்லைங்க, சாத கொடுத்து இதுல ஆட்பட்டு அவரு வெறும் சத்தங்கமா கேட்டுட்டு அவர் இறவும் இறந்தும் போயிட்டாரு வச்சுங்களேன். அத வந்து தேடிக்கிட்டு ஆன்ம ஞானத்தை அடைஞ்சிடும் அடுத்தது. சாமி, இது வந்து வெளிப்பொருள் வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா உண்மையிலே நான் அது வந்து எப்படி உணர்றேன்னு சாமி, உங்கள்கிட்ட நான் என்னுடைய சந்தேகங்களை கேட்கும் பொழுது நீங்க பதில் சொல்லும் பொழுது ஒரு குழந்தை வந்து தாயனுடைய மடியில வந்து கொஞ்சம் குழாவி உருண்டு பிறண்டு எந்திரிச்சுட்டு இருக்கும். அங்க வந்து ஒரு உணர்வு தான் இங்க வந்து முழுக்க முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் நான் உங்கள்கிட்ட வந்து உணர்றேங்க சாமி பேசும் பொழுது. அதுலதான் இவ்வளவு ரசவாதம் வந்து எனக்குள்ள நிகழுது அப்படின்றது வந்து என்னால உணர முடியாது. ஒரு சத்குருன்றவர் வந்து வெளியில ஒரு மனிதனை வந்து என்னென்னவோ புத்திபூர்வமா உடலாக அவனை மாற்றுவதற்கு வந்தவர் அல்ல, அவனை வந்து ஆன்ம பொருளாவே தான் எதை உணர்ந்து கொண்டிருக்கின்றாரோ, எந்த மெய்ப்பொருளாக இங்க வந்து அதை உணர்த்துவதற்கு வெளிப்பட்டு இந்த ஸ்தூல உடலையும் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ, பஞ்ச கோஷங்கள்ல எப்படியெல்லாம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, வெளிப்படாம மறைப்புக்கும் ஆட்பட்டு அப்படின்ற விஞ்ஞானத்தை உணர்ந்தவர் தான் சத்குரு. அந்த சத்குரு அந்த விஞ்ஞானத்தை திருப்பி அவனுக்கு புத்தி மூலமா உபதேசம் பண்றதுக்கே அவர் வரல. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டோம், மெய்ஞான பல்கலைக்கழகம்ப்பா.
வேற பல், அதாவது யூனிவர்சிட்டிக்கு வந்து தமிழ்ல பல் கலைன்னு தான் சொல்ல வேண்டிய, பல கலைகளை கொண்டதுன்னு இப்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் மீனிங் என்னன்னா வந்து எழுந்த மனதுக்கு புத்திக்கு தான் நிறைய கலைகள் இருக்கின்றன இங்க, புரியுதா? இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, வேற மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, சோசியல் ஸ்டடிஸ் இருக்கு, தத்துவவியல் இருக்கு, அந்தவியல் இருக்கு, தாவரவியல் இருக்கு, என்னென்னவோ இயல் இருக்கு. அத்தனை இயல்களையும் வந்து உபதேசிப்புத்தான் பல்கலைக்கழகம். இங்கே வந்து மனம் புத்தி அகந்தை சித்தம் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து எப்படி வந்து ரெக்கார்டிங்கா மாறுது, ஆன்ம பொருள்லாம் என்ன அப்படின்றது இது உபதேசிக்கிறதுனால இதுக்கும் அந்த பெயர் பொருந்துகிறது. என்னன்னா நம்ம வந்து மனத்தை படிக்கிறோம், புத்தியை எப்படி இயங்குகின்றதுன்றது கம்ப்ளீட் தரவா பிரிச்சு போடுறோம். அப்புறம் வந்து சித்தம் அகந்தை இதெல்லாம் ஆன்ம பொருள்லேருந்து வந்து எப்படி நழுவி முழுசா ஒரு தனி மனிதனை வந்து உடல் மயமாகவும் உணர்ச்சிகள் மயமாகவும் தனி நாட்டமயமாகவும் மாற்றிக்கொண்டு இருக்கின்றன, மறைத்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்ற விஞ்ஞானத்தை உள் சயின்ஸ சொல்றதுனாலேயே இதுவும் யூனிவர்ஸ், இதுவும் பல கலைகள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இறைவனிடமிருந்து மெய்ப்பொருளிடமிருந்து நழுவுவதுதான் அனைத்து கலைகளும் பொறுமா. ஆய கலைகள் 64 சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க இருக்கிற 64 கலைகளும் சேர்த்து இன்க்ளூடிங் மெய்ஞானமும் மெய்ஞானமாக மெய்ஞானத்திலிருந்து நழுவி அகந்தை மயமாக இங்கு புற உலகமாக தோற்றம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மனத்தை பத்திய சயின்ஸும் வந்து பல்கலைக்கழகம்ன்ற வார்த்தை வந்து நம்ம அங்க விரிச்சு ஓடுறதும் வந்து பல கலைகளை நம்ம விரிக்கிறோம் இந்த உள் சயின்சஸ் எல்லாமே. அதனாலதான் இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஒரே வார்த்தையில அற்புதமா அது அமைஞ்சு போச்சு. வந்து பரவ 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 இந்த மனிதனுக்கு வந்து இங்க வந்து அற்புதமான ரிலீஃப் நிச்சயமா கேட்டவன் தெளிஞ்சிருவான். ஆமா சாமி, ஏன்னா நான் வந்து திரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க சாமி. கஷ்டப்பட்டேன்ற காரணம் நான் செத்துக்கிட்டே இருந்தேன், அப்பதான் நான் உங்க முன்னால வந்து நான் உட்கார்ந்தேன். நான் அந்த 1 மணி நேரம் நீங்க வந்து என்னை ஏற எடுத்து பாக்குறது பௌதீகமா பார்த்த மாதிரியே இல்ல, ஒட்டு மொத்தமா உங்க உயிரே வந்து எனக்குள்ள ஊடுருவின மாதிரியே தாங்க சாமி இருந்தது. பரம சத்தியம். ஆமாங்க சாமி, அத அதுல இருந்தே வந்து ஒவ்வொன்றுமே வந்து உள் திரும்புதல் என்ற சுப நிகழ்வுக்கு தகுந்த சாதகமான செயல்பாடுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி. ஆமா, அப்ப நம்ம என்னுடைய வீட்டுக்கு நீங்க வந்தீங்க, என்னுடைய தகப்பனாருக்கும் அவருடைய நற்கதிக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க வந்து மறைமுகமா சில சூழ்நிலைகள்லாம் செயல்பட்டீங்க. இப்ப வந்து அப்பாட்ட வந்து நான் வந்து சொல்றேன், நான் இனிமே நீங்க வேண்ட வேண்டியது உடல் நலம் கிடையாது, உண்மை ஆன்ம நலம். இனிமே நீங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் பாத்துட்டீங்கப்பா, இனிமே புதுசா பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க பாக்க வேண்டிய புதுசா பாக்க வேண்டியது எது அப்படின்னா அந்த இறைவன் மட்டும், அந்த ஆன்மா மட்டும்தான், ஆன்ம பொருள் மட்டும்தான்ப்பா சத்தியம். அதனால நீங்க அதை மட்டுமே கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அதை நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்டா, சாமி எனக்கு நல்லது பண்ணிடுவார்லடா, உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போறாரு, உங்களுக்கு நற்கதி கண்டிப்பா உண்டுங்கப்பா. அப்ப ஏதோ அந்த அந்த உயிருக்கு தகுந்த மாதிரி அது உள்ள திரும்புதுங்க சாமி. அதுவுமே வந்து நான் கருவியாதான் இருந்தேன், என்ன நான் வந்து உங்களை நோக்கிக்கிட்டே இருந்ததுனால நான் ஒரு நல்ல கருவியா அந்த ஆத்மாவுக்கு பயன்பட்டேன். ஆமா, இல்லன்னா சுயமா வந்து நான் வந்து இதை போய் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கவே முடியாதுங்க சார். ஆமா, அப்ப அவர் சொல்றாரு, அப்ப எனக்கும் நல்ல கதி கிடைச்சிடும் நடா தம்பி அப்படின்றாரு. ஆமா, அதுக்கு மேல உங்களுக்கு என்னப்ப மாற்று கருத்து இல்ல, நீங்க அடுத்து பிறக்க மாட்டீங்க சாமி. நானும் எந்த இடத்துல போய் கரெக்டா ஒதுங்குவோமோ அந்த இடத்துல நீங்களும் உட்கார்ந்துருப்பீங்க பாருங்களேன்னு சொல்லி முடிச்சேன். அவர் கண்ணை அகல உரிச்சு நிறைவா நீ ஒரு பார்வை பார்த்தாரு. அற்புதம், அற்புதம், அற்புதம். அதான் உங்க சாமி, அது வந்து ஒரு குருடைய தொடர்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த சுப வாசனைகள், அந்த அந்த ஒரு 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 நுட்பமான ஒரு பூரிப்பு எல்லாத்தையுமே வந்து அணு அணுவா வந்து அதை உணர முடியுதுங்க சாமி. ஆமா, அது வந்து இப்ப பார்த்தா தூரம் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க சாமி குருவோட தொடர்புக்கு. ஆமா, அதை வந்து நான் ரொம்ப அனுபவிச்சு உணர்றேங்க சாமி. எல்லாத்தையும் பரமசாமி, இதுல இன்னொன்னு என்னன்னா வந்து உங்க தந்தையார் மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் வந்து எண்ணிலா ஆன்மாக்கள் வந்து மறைப்பு காட்பட்டிருக்கு. உங்க தந்தைய போல, தாயை போல, உங்களையே போல, புரியுதா? எல்லாருமே நாம் தானே, அனைத்து மனித சமுதாயமே நாம் தானே.
அந்த அனைத்து பேருக்கும் கூட வந்து நம்மளுக்கு இங்க ஒரு கணம் விடாமல் கொடுத்து கொண்டிருப்பது ஞானத்தை விஞ்ஞானமாக பிரித்து 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 நுட்பமாக காட்டி கொண்டிருப்பதுன்ற ஒரு பெரிய பணி இருக்கு உங்களுக்கு, புரியுதா? என்னோட சேர்ந்து அது இணையும் போது இன்னும் மகத்துவம் பெறும், எல்லாமுமே பூமியே மகத்துவம் பெறும், சுபிக்ஷம் பெறும். அதுதான் வந்து ஒரு அற்புதமான என்னுடைய நிகழ்வு கேட்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப நிறைவா இருந்ததுங்க சாமி. நீங்க குடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஒரு ஆழமான நுட்பமான அந்த உணர்வுகள் தான் சொல்லணும் சாமி, கருத்துகள் சொல்லிட முடியாது. உணர்வுகள் அப்படின்னு சொன்னாலும், உயிர்னு சொன்னாலும், உண்மை உயிர் அப்படின்னு சொன்னாலும், நான் அதை அப்படிதான் நம்ம வந்து அப்படி சொன்னாதான் அதுக்கே உண்டான மதிப்பு மரியாதை பக்தி அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சாமி, எனக்கு நிறைவா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் சாமி.